அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. நம்ம இன்றைக்கி மழையில் கதகதப்பாக சூடாக சுட்ட சோளம் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறத பற்றி நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு மழைக்கு இதமாக சூடாக சுட சுட சோளத்தை வந்து நம்ம நெருப்பில் வாட்டி அதில் பொடி வச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி அதை எப்படி சேர்த்துங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோவில். இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பச்சை சோளம் ஒன்று நம்ம எடுத்துருக்குறோம். இந்த சோளத்தில் இருக்கக்கூடிய இந்த சோளையெல்லாம் வந்து நம்ம இதை மாதிரி பிரித்து எடுத்துடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இந்த லேயர் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருங்க ஃபுல்லாக. இதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இந்த சோளம் கருது வரும் பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம உடச்சி எடுத்துடலாம். இது மாதிரி சோளத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் வந்து நல்லா சொருகிடுங்க. நம்ம வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் இருக்கு, இந்த மாதிரி நெருப்புக்கெல்லாம் வேலை இல்லை. அதனால நான் ஒரு சட்டியில் வந்துட்டு கொட்டாங்குச்சி கொளுத்தி போட்டுட்டு நம்ம இதில் போய் சுடுறோம் இந்த சோளத்தை. பாருங்க, நல்லா தணல் நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அது கேஸ் ஸ்டவ்லலாம் சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த கேஸ் ஸ்மெல் வரும், ரெண்டாவது வயிற்று ப்ராப்ளம் ஏதாவது வரும். அதனால நம்ம இதை மாதிரி செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சுட்டு வெடிச்சு வருது பாருங்க சோளம். நல்லா சோளம் வந்து வெடிச்சு வந்துருச்சு. இப்ப இந்த சோளத்தை நம்ம எடுத்துட்டு அடுத்த சோளம் போட்டுக்கலாம். இதை நம்ம கீழே கழட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு துணியால இதை தொடச்சிட்டீங்கன்னா அது மேல கருப்பா தெரியுது இல்லைங்களா, அந்த புகை படிஞ்ச இடம் தான், அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. துணியால் நம்ம தொடச்சிட்டோம்னா அந்த இடம் அந்த கருப்பெல்லாம் போயிடும். இப்போ அடுத்த சோளம் வந்துட்டு நம்ம சுட்டு இருக்கிறோம். இப்போ இது சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சுட்டு எடுத்து வச்சிருக்கிற சோளத்துல வந்துட்டு நம்ம லெமனும் மிளகாய் பொடி உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மேலே தேய்ச்சி விட்டுட்டு சூடா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அது அந்த மழை நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெருப்பு பத்த வச்சு போறது குளிர் காஞ்சது மாதிரியும் இருக்கும், சூடா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எலுமிச்சை பழத்தை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு எலுமிச்சை பழத்தை அதில் டிப் பண்ணி அப்புறமா இந்த சோளத்தில் நம்ம வந்துட்டு தேய்க்க போறோம். இது மாதிரி ஒரு லெமன் எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம இதை வந்துட்டு இந்த ரெட் சில்லிலையும் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு இந்த லெமன் வந்து லைட்டா பிரஸ் பண்ண மாதிரி அப்பதான் இந்த சார் அதுல வந்து இறங்கும். நமக்கு இந்த மாதிரி நல்லா சார் இறங்குற மாதிரி இதை அழுத்திக்கிட்டே இப்படி தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டீங்கன்னாக்கா சூடா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே, இப்ப நம்மளோட சோளம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடல வாங்க. நம்ம சுட்டு சோளம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்துட்டு நீங்க வெளியில போயிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஒரு கருதோட விலை 30 ரூபா 40 ரூபா விற்பாங்க. 20 ரூபாய்க்கு 3 ல் இருந்து 4 கருது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு ஃபேமிலியோட எல்லாருமே ஹாப்பியா சாப்பிடலாம், நிறையாவும் சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.